ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங். காலையில் எழுந்திரிச்சோன்னே பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, கழுவி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணோம். தோசை, நார்மல் தோசை, தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பருப்பும் கீரையும் போட்டு பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கீரை மீதி இருந்தது, ஸோ அந்த கீரையை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஒரு ஹாஃப் வெங்காயம் ஹாஃப் தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் விசில் விட்டு எடுத்தால் ரெடி ஆயிரும். அப்புறம் தாளிச்சிட்டால் மட்டும் போதும். ஸோ ஃபைவ் விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா பீட்ரு வச்சு நல்லா கலக்கி எடுத்தாச்சு. ஸோ குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் ரசம் மட்டும் கொஞ்சம் வச்சுட்டேன். பாப்பாவுக்கு ரசம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா நைட் டைமில் ரசம் ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே ரசம் வச்சுட்டேன். நாளைக்கு அம்மா அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு ரசம் வைக்க தேவையில்ல, இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து அதிகமாகவே வச்சதுக்காக ஃபஸ்ட்டே மிளகு சீரகத்தை நல்லா அரைச்சிட்டு அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு மட்டும் வச்சு அரைச்சாச்சு. தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு மிளகு சீரகம் அரைச்சி வச்சோம்ல, ஸோ அதையே சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் வதக்கினா மட்டும் போதும். வதக்கிட்டு நம்ம அதையே புளி, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் போட்டு கலக்கி வச்சிருந்தோம். அதையே சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோதே கலக்கி வச்சுட்டு அதை சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டா போதும். நான் லைட்டாக கொதிச்சோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் எப்பவுமே ஆஃப் பண்ணுவேன். அப்படி ஆஃப் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சிட்டு வீடு ஃபுல்லாக வந்து ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு மதிய சாப்பாடு பருப்பும் தாளித்து விட்டுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு போட்டு கொடுத்தாச்சு. பருப்போட பாப்பாவுக்கு நெய் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். எப்போ பருப்பு கொடுத்தாலும் நெய்யும் சேர்த்து கொடுத்துட்றது. நல்லாவே சாப்பிட்டாங்க பாப்பாவும். மதியம் நாங்களும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியில் போனோம். பாப்பாவுக்கு வளையல் வாங்கலான்னு பார்த்தோம். எல்லாமே ரொம்ப பெரிய சைஸஸாக இருந்துச்சு. அதில் ஒரு கம்மியாக தான், கலெக்ஷன்ஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சின்ன சைஸில் ரெண்டு மூணு வளையல் தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு இந்த சைஸில் கரெக்டாக இருந்துச்சு. அங்கேயே போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்துட்டு அப்புறம் போலி வாங்கலாம் அப்படின்னு இங்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வளையல், இன்னொரு வளையல் ரெண்டு வாங்கினோம். இதுவும் இந்த ப்ளூ கலர் ரெண்டு வாங்கியிருந்தோம். வந்தோடனே போட்டாச்சு மேடம். போட்டுட்டு விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. வளையல் போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் போலி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். எனக்கு பருப்பு போலி, ஹஸ்பண்டுக்கு தேங்காய் போலி. நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்தோம், அவங்களும் சாப்பிட்டாங்க. தேங்காய் போலியில் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. பருப்பு போலி நார்மல் ஸ்வீட்டில் தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு நார்மல் எப்பயும் போல் அஸ் யூஷுவல் தோசை சாப்பிட்டுட்டு நைட் டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே அம்மா அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே க்ரோசரியும் கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தது வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருச்சு. லஞ்சுக்கு சாப்பாடு சாம்பார் தான் வச்சுருந்தேன். மாங்காய்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் புளிப்பு தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சாம்பார் ப்ளஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரை, மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு கல் பூண்டு மட்டும் சேர்த்துட்டேன். லன்ச் அதோட முடிஞ்சு அம்மா அப்பா வந்தோடனே ஈவினிங் ஒரு 2:30 போல் தான் வந்தாங்க. வந்தோடனே லன்ச்சு சாப்பிட்டுட்டு அன்பேக் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு மாம்பழம் தான். ஒரு ஹாஃப் கட்டப்பை ஃபுல்லாக வெறும் மாம்பழமாக தான் இருந்துச்சு. மாமியார் வீட்லேயும் கொடுத்து விட்டுருந்துருப்பாங்க. அதனால் நிறைய மாம்பழம் மாங்காய் தான் இருந்துச்சு. கொஞ்சம் தேங்காயும் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 20 தேங்காய். இது மருதாணி. மருதாணி, வெண்டைக்காய், கத்திரிக்காயெல்லாம் மாமியார் வீட்டில் வயல்லையே போடுவாங்க. ஸோ அதுவும் கொடுத்து விட்டுருந்தாங்க. தேங்காயும் இருந்துச்சு, நிறைய தேங்காயும் கொண்டு வந்துருந்தாங்க. ஸ்நாக்ஸும் அப்பா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. டார்க் ஃபேண்டஸி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் 3 பேக் டார்க் ஃபேண்டஸி ஆக்டிவ் பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் மசாலா கலர், ஸோ அதுவும் எனக்கு முறுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டின்னருக்கு தோசை முட்டையோடு முடித்தாச்சு. நெக்ஸ்ட் டே அம்மாவே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு காலையில் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க. பொங்கல் தான் வச்சுருந்தாங்க. மதியம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் லன்ச், மட்டன் குழம்பு வச்சேன். நான் தான் வச்சேன். ஆனால் குக்கர்லேயே வச்சனால அவ்வளோ நல்லா இல்லை. ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு சாப்பிட்ற அளவுக்கு. அப்புறம் ப்ரான் கிரேவி. அம்மாவுக்கு ப்ரான் பிடிக்கும், ஸோ ப்ரான் கிரேவி. அப்பா ப்ரான் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க.
அதனால் அப்பாக்காக மீன் எடுத்துருந்தோம். நைட்டு சப்பாத்தி தான் போட்டிருந்தோம், லேயர் சப்பாத்தி போட்டிருந்தேன். பட் நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும் ஒன்று கூட புஸ் பண்ணுவல. இப்போ கொஞ்ச நாளாக தான் நானும் லேயர் சப்பாத்தி ட்ரை பண்ணுறேன், அதனால் ஷேப் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, லாஸ்ட்டில் ஒன்று மட்டும் நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.